இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் மற்றும் ஐஐடிக்கள் தொழில்நுட்ப துறைகளில் நாட்டின் திறனை உலகுக்கு நிரூபித்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம் தெரிவித்துள்ளார். தில்லி ஐஐடியின் வைரவிழா கொண்டாட்டங்களின் நிறைவு விழாவில் இன்று அவர் கலந்து கொண்டு பேசினார். அப்போது உலகரங்கில் இந்தியாவின் மேம்பட்ட நிலைக்கு ஐஐடிக்கள் மகத்தான பங்களிப்பை வழங்கி நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளதாக கூறினார். இந்திய ஐஐடிக்களில் படித்த மாணவர்களில் சிலர் தற்போது உலக அளவில் டிஜிட்டல் புரட்சியில் முன்னணியில் உள்ளதாக அவர் தெரிவித்தார். கல்வி, தொழில், தொழில் முனைவு, சிவில், சமூகம், பத்திரிகை, இலக்கியம் மற்றும் அரசியல் உட்பட வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் ஐஐடியினர் முன்னணியில் இருப்பதாக குடியரசுத் தலைவர் கூறினார். எதிர்காலத்திற்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தையும் திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். In more than one way, the story of the IITs is the story of independent India. The IITs have contributed immensely to India's improved standing on the global stage today. Your faculty and alumni have shown the world our brain power. Some of those who studied here and in other IITs are now at the forefront of the digital revolution sweeping the world.